السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، அன்பு சகோதரர் ஒருவர் ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றார். அரஃபாவுடைய நாளின் ஃபஜ்ரிலிருந்து ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களின் அசர் தொழுகை வரை, அதாவது 23 வக்துகள் தக்பீர் சொல்கின்றோம், இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று ஒரு வினாவை தொடுத்திருக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர் அவர்களே, இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அன் ஜாபிரின் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபி ஸலாத்தில் ஃபஜ்ரி يوم عرفة من آخر أيام التشريق، رواه الدار قطني وابن أبي شيبة. جابر رضي الله تعالى عنه ورغي عربي كرار غي نبي صلى الله عليه وسلم ورغي عرفا وڑية نالين فجر تلغي لرند أيام التشريق نال کلين كديسي ورأي أسر تلغي ورأي தக்பீர் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீதை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தாரக்குத்தினியிலே பதிவாகியிருக்கிறது. இப்னு அபி ஷைபா என்ற நூலில் பாகம் 1 பக்கம் 171 பதிவாகியிருக்கிறது. மேலும் இந்த தக்பீர்களை பற்றி இஸ்லாஹி ஹுத்துபாத்தில் முஃப்தி முஹம்மது தகி உஸ்மானி அவர்கள் அற்புதமான விளக்கங்களை எழுதியிருக்கிறார்கள். இஸ்லாஹி ஹுத்துபாத்தினுடைய 2 பாகம் 115 பக்கத்திலே எழுதுகின்றார்கள். இந்த 23 நேர வக்து தக்பீர் சொல்வது, ஒரு முறை சத்தமாக கூறுவது வாஜிபாகும், மெதுவாக கூறுவது ஹிலாஃப் சுன்னத், சுன்னத்துக்கு மாற்றமாக இருக்கிறது. இது ஆண்கள் மீதும் வாஜிபாகும், பெண்கள் மீதும் வாஜிபாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த 23 நேர தக்பீர்களை கட்டாயம் சொல்ல வேண்டும். அவர்கள் நினைவுக்கு வருவதற்காக வேண்டி வீட்டினுடைய சுவற்றில் தக்பீரை எழுதி வைத்து கொள்ள வேண்டும் என்றும் முஃப்தி முஹம்மது தகி உஸ்மானி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அரஃபாவுடைய ஃபஜரிலிருந்து ஐயாமுத்து ஸ்ரீக்குடைய 13 நாளுடைய அசர் வரை 23 நேர வக்துகள் தக்பீர் சொல்வது ஆதாரபூர்வமானது. தொட்டு தொடர்ந்து வரக்கூடிய நமது அழகிய ஒரு வழிமுறையாக இருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாபி.